சாவல வந்திர போறான் எழுந்திரு ஏய் எழுந்திரு தேவடா என்னது இது தேவாக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இந்த சரக்கு அடிப்போம் தேவாக்கு தூக்கம் வராதா பார்த்த தம்மா தூண்டுக்குது உள்ள போனா இடம் கூட பண்ணுது சோம்பேறிங்க சுகமா தூங்குறானுங்க அடே என்னது இது இது என்ன பிசா படம் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு தேவா சிப்படிசி சிச்சுவேஷன் மாதிரி அடா குவார்டர் காணும் என்னடா அது வந்துச்சுடா பேய் வந்துச்சுடா போச்சுடா எங்க போற எனக்கு தூக்கம் வருதுடா உன்ன வந்து உன்ன போனும் காட்டுல சத்தியம் பண்ணோம் இல்லையாடா சாவர் வரைக்கும் உன்னா இருப்பானோ அது காட்டுல இவனுக்கு கொழுப்பேறிடுச்சு காட்டுல செத்துட்டு போல எவனும் தூங்கல இங்கடா செத்தானு எவனும் எழுந்துக்கிற மாதிரி இல்ல தேவாக்கு பயம் வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா கொக்கா மொக்கா உனக்கு அந்த படக்காரருக்கு நினைச்சிட்டேன் படிச்சிருச்சா கோட் வேணுமா டேய் பிட்சா எயிட்ஸா டேய் ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலடா இங்க இருந்து ஓடி போலாம் நினைச்ச ஒரு அடியா மேல போயிடுவேன் போய் பாடு என்னடா ரொம்ப அலட்ற மொர பொண்ணு அப்ப அங்க போய் ஆடணும் இங்க இல்ல கிட்ட போகட்டுமா நரம்பா போ எப்படி இருக்க புள்ள என் புள்ள என்னையா பார்க்க வந்த ஏமா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க ஆளுங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கியா அவன் வேலை விட்டு இல்லாம சுத்தினத பார்த்தேன் ஊருக்காக சுத்தினதையும் பார்த்தேன் அவன் சும்மா சுத்தினப்ப என்ன மட்டும்தான் காதலிச்சான் ஆனா ஊருக்காக சுத்தினப்ப ஊரையே காதலிச்சான் எந்த பந்தமும் இல்லாத இந்த சமுதாயத்துக்காக
காட்டுக்கு போய் போராடினதை பார்த்தேன். அதனால ஊருக்காக போராடின அவனுக்காக பிறந்து வளர்ந்த ஊரே விட்டுட்டு வந்துட்டேன். டேய், மொக்க போறதை விட்டுட்டு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கடா. டேய், AK-47 எங்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குனோ தெரியுமா? வெடிக்கணும் தேவா. வாங்க உட்காருங்க. ஸ்ருதி, தெரியும், நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. இந்த ராட்சசங்களுக்கு நடுவில் நீங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? கடல் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், ஆனா ஆழமா தேடினா முத்து கிடைக்கும். அழகா இருக்கிற முத்த பாரு, பயமுறுத்துற கடலை பார்க்காத. தேவா! என்னம்மா கடல் முத்துன்னு பேச்சடுப்படுது? மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா? என்ன பார்த்தா டவுட் வருதா? உள்ள போகும்போது புலி மாதிரி போனீங்க, ஆனா வெளியே வரும்போது பூனை மாதிரி வரீங்க. நடுவுல என்ன நடந்தது உள்ள? ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி மரியாதை கெடுக்கறா. ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி மரியாதை கெடுக்கறா. ஆ, பிஆர் கன்பி என்கவுண்டர் பண்ணிட்டுமே. அச்சா தேவா, இந்த தாலி கொடி எத்தனை கிராம் இருக்குங்க? 1 பவுன் சார். 1 பவுன் தானா? ஆமா சார். அந்த தாலியை காட்டுங்க. பத்ரானே, அவளே தங்கம், அவளுக்கு எதுக்கு தங்கம்? மஞ்சக்கயிறில் நடக்க போகிற கல்யாணத்துக்கு தங்கத்தாலியெல்லாம் எதுக்குண்ணே? டேய், நீ மஞ்சக்கயத்தில் தாலி கட்டினாலும் லக்ஷ்மி அதை தலை குனிஞ்சு கட்டிக்கும். ஆனால் தாலி கட்டுற நீ தலை நிமிந்து நடக்கணும்னா தாலி கொடி தங்கத்தில் தான் இருக்கணும். நீ பேசாமரு, நீங்கள் இதையே பேக் பண்ணுங்க. இந்த புடவை நல்லா இருக்கா? இந்த புடவையை பேக் பண்ணுங்க. அண்ணா, இது பட்டு புடவை. பட்டு தான். இது மட்டும் இல்லடா, நீ எதை இஷ்டப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு அபி சொல்லிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா உன்ன மாதிரி நானும் குண்டாயிடுவேன்ல, அப்ப லட்சுமிக்கு பிடிக்குமா? நீ நரம்படா இருக்கும் போதே பிடிச்சிருக்கேடா. என்ன மாதிரி குண்டாயிட்டேன்னு வை, ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில் இப்படி சுத்தினதே இல்லை. பத்ரானா, வண்டியை நிறுத்துங்க. யாரு அவனுங்க நம்மள ஃபாலோ பண்றானுங்க? பத்ரானா, போனா 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 பத்ரானா, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. போ போ போ, சீக்கிரம் போ. Thank you.
பத்ரானா பத்ரானா எனக்கு கல்யாணம் சார் எல்லாம் ஒண்ணுங்க சார் சார் லட்சுமி எனக்காக வந்துருங்க சார் எனக்காகவே வந்துருக்கேன் சார் 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 நாங்க இங்க இல்ல சார் நாங்க எங்கேயாவது போயிடுறோம் சார் சார் எங்களை விட்டுருக்கேன் சார் சார் எங்களை போயிடும் நாங்க இங்க இல்ல சார் நாங்க போயிடுறோம் சார் எங்களை விட்டுருக்கேன் சார் எங்களை விட மாட்டாங்க சார் 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 பாருங்க சார் சார் வேணாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக பல இடங்களில் பணி செய்த எஸ்பி லட்டா சென்னை மாநகர காவல்துறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். உடனடியாக மாஜி நக்சல்களும் பல குற்றங்கள் புரிந்து வந்த சத்ரு கும்பலோடு தொடர்புடைய AK-47 என்ற தன்ராஜையும் பத்ரம் என்ற வீரபத்ரனையும் சுட்டுக் கொன்றார். இச்சம்பவம் பைத்தியக்கார பையன், இவனுக்கு பைத்தியம் ஒத்தி போய் அங்க அவங்களை கொன்னுட்டான். இங்க நாங்க சாக வேண்டியிருக்கு.